72 ஆண்டு காலமாக தொடர்ந்து மக்களுக்கு, இந்த நாட்டிற்கு, சமுதாயத்திற்கு தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய, பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பெரும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த முப்பெரும் விழா நிகழ்ச்சியில தொடர்ந்து இந்த இயக்கத்திற்கு உழைத்திருக்கக்கூடிய முன்னோடிகளுக்கு விருதுகளும் தொடர்ந்து வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கொரோனா காலமாக இருக்கிற காரணத்தால் இந்த கூட்டத்தை பெரிய அளவில் நடத்தாமல் இந்த நிகழ்ச்சியை எப்பொழுதுமே நாம் மாநாடு போல் நடத்துவது உண்டு. ஆனால் கொரோனா காலமாக இருக்கிற காரணத்தால் அதை தவிர்த்து காணொலி காட்சி மூலமாக இன்றைக்கு ஏறக்குறைய ஒரு 27-28 மாவட்டங்களில் இந்த காணொலி காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அதில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த காணொலி காட்சி மூலமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான வணக்கத்தை, நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கடந்த ஆண்டு முப்பெரும் விழா நிகழ்ச்சி இதேபோல் நடைபெற்ற போது நான் சொன்னேன், இன்னும் 8 மாதங்கள் பொறுத்திருங்கள், நாம் ஆட்சிக்கு வரப்போகிறோம் என்ற அந்த செய்தியை அப்பொழுது நான் சொன்னேன். ஆம், தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, கழகம் ஆட்சி பொறுப்பில் அமர்ந்திருக்கிறது. 6வது முறையாக தமிழ்நாட்டில் கழகம் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறது. அந்த மகத்தான மாற்றத்திற்கு உருவானதற்கு பிறகு, அதற்கு பிறகு நடைபெறுகிற முதல் முப்பெரும் விழா நிகழ்ச்சி இந்த முப்பெரும் விழா நிகழ்ச்சி. எனவே அப்படிப்பட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை, வணக்கத்தை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். நீங்கள் இல்லாமல் இந்த வெற்றி இல்லை. உங்களுடைய உழைப்பால், உங்களுடைய தியாகத்தால், உங்களுடைய வேர்வையால், உங்களுடைய இரத்தத்தால் கிடைத்த வெற்றி தான் இந்த வெற்றி. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எதை பற்றியும் கவலைப்படாமல், எதை பற்றியும் சிந்தித்து பார்க்காமல், நீங்கள் உழைத்த உழைப்பின் மூலமாகத்தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிறது. எந்தவித பதவிகளுக்கு வராமல், எதற்கு ஆசைப்படாமல், தொண்டன் என்ற அந்த நிலையிலிருந்து பணியாற்றி இருக்கிறார்களே, அவர்களால் தான் இந்த ஆட்சி உருவாகி இருக்கிறது. என அப்படிப்பட்ட தொண்டர்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவருடைய பிறந்த நாள் நாளை மறுநாள் செப்டம்பர் 17 தந்தை பெரியார் அவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட இனமான சுடரொளி பேரறிஞர் பெருந்தகரிகர் அண்ணா அவருடைய பிறந்த நாள் இன்று செப்டம்பர் 15. அன்னை தமிழகத்திலே வாழக்கூடிய தமிழர்களுக்கு மட்டுமல்ல, கடல் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் பாதுகாப்பாளனாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிறந்த நாள் செப்டம்பர் 17. இந்த 3 விழாக்களையும் இணைத்து செப்டம்பர் 15 நாள் இன்று இந்த முப்பெரும் விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதில் இந்த ஆண்டுக்கு இன்னும் சில சிறப்புகள் வந்து சேர்ந்திருக்கு. இந்த ஆண்டுக்கு நீதி கட்சியினுடைய தொடர்ச்சி தான் நாம் என்று சொன்னார் அறிஞர் அண்ணா. அந்த நீதி கட்சி முதன் முதலாக 1921 தான் சென்னை மாகாணத்தில் ஆட்சிக்கு வந்துச்சு. அதனுடைய 100வது விழாவையும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கழகம் 6வது முறையாக ஆட்சி பொறுப்புக்கு வந்திருப்பதும் இந்த ஆண்டு தான். நான் முதன் முதலாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஆண்டும் இந்த ஆண்டு தான். இப்படி பல்வேறு சிறப்புகள் பெற்ற ஆண்டாக இந்த ஆண்டு விளங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தான் இந்த முப்பெரும் விழா நிகழ்ச்சியும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில 5 பெரும் மக்களுக்கு, கழகத்திற்காக பாடுபட்டு இருக்கக்கூடிய, தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முன்னோடிகளுக்கு, மிசா மதிவாணன் அவர்களுக்கு பெரியார் விருது,
தேனி எல் மூக்கே அவர்களுக்கு அண்ணா விருது, கும்மிடிப்பூண்டி கே வேணு அவர்களுக்கு கலைஞர் விருது, சகோதரி வாசுகி ரமணன் அவர்களுக்கு பாவேந்தர் விருது, அருமை நண்பர் பாபு முபாரக் அவர்களுக்கு பேராசிரியர் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. விருது பெற்றிருக்கக்கூடிய அனைவரும் கழகத்தின் சார்பில், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் முதல் முதல்ல நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான் தொடங்கி வைத்தார்கள். ஆண்டாண்டுதோறும் நாம் முப்பெரு விழாவை கொண்டாடுகிறோம். அந்த முப்பெரு விழாவில் கழகத்திற்கு உழைத்த முன்னோடிகளுக்கு நாம் பெருமை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி 1985 தான் முதல் முதலாக இது போன்ற நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டு, அவர்கள் வாழக்கூடிய காலத்திலேயே அவர்களை பெருமைப்படுத்த வேண்டும் என்ற உணர்வோடு இந்த நிகழ்ச்சி தொடங்கி வைத்தார்கள். தலைவர் கலைஞர் அவர்களால் மாணிக்கம் என்று புகழ்பெற்ற மதிவான் அவர்கள், தந்தை பெரியார் பெயரில் இருக்கக்கூடிய விருதை அவர் பெற்றிருக்கிறார். தஞ்சை தரணியில ஒரு சிங்கமாக எதை பற்றியும் கவலைப்படாமல், கழகம் தான் தன்னுடைய மூச்சு, கலைஞர் தான் என்னுடைய உயிர் என்ற உணர்வோடு மறைந்த மன்னையார் அவர்கள், கோசி மணி அவர்களோடு சேர்ந்து இயக்கப்பணி ஆற்றியவர் நம்முடைய மதிவாணன் அவர்கள். 1965 மொழி போராட்டத்திலே சிறைப்பட்டவர், போராடி அதன் மூலமாக சிறையிலே வாடியவர். எமர்ஜென்சி போது நெருக்கடி கால நேரத்தில் கைது செய்யப்பட்டு ஓராண்டு காலம் மிசா கைதியாக இருந்தவர். அவர் திருமணத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் தான் தலைமையேற்று நடத்தி வைத்திருக்கிறார். அவருடைய மகன் திருமணத்தை நான் தலைமையேற்று நடத்தி வைத்திருக்கிறேன். எதற்காக இதெல்லாம் சொல்றேன்னா, அந்த அளவுக்கு ஒரு கழகத்தை குடும்பமாக நினைச்சு பணியாற்றக்கூடியவர் தான் நம்முடைய அருமைக்குரிய மதிவாணன் அவர்கள். அதேபோல பேரறிஞர் அண்ணாவினுடைய விருது தேனி மூக்கியா அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். கழகத்திற்கு தேனியா பணியாற்றக்கூடியவர் தேனி மூக்கே அவர்கள். ஒரு முறை தலைவர் கலைஞர் அவர்கள் அவரை பற்றி பாராட்டி பேசுகிற போது சொன்னார், மூக்கையா இந்த கழகத்தின் மூச்சையா அப்படின்னு கலைஞர் சொல்லியிருக்கிறார். எப்போதுமே அவர் கருப்பு சிவப்பு துண்டு எப்போதுமே அவர் கருத்தில் இருக்கும். இந்திய எதிர்ப்பு போராட்டமா இருந்தாலும் சரி, இலங்கை பிரச்சனைக்காக நடத்திய போராட்டமாக இருந்தாலும் சரி, மிசாவா இருந்தாலும் சரி, அனைத்திலும் பங்கெடுத்து சிறை செல்ல தயங்காதவராக விளங்கி கொண்டிருக்கிறார். அண்ணன் துரைமுருகன் சொன்னார், எத்தனை முறை நான் கூட்டத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்கேன், என்னையும் பல முறை கசக்கி பிழிஞ்சிருவார் அப்படியே. அந்த அளவிற்கு கழகத்தின் மீது அளவு கடந்த பற்றோடு பாசத்தோடு இருந்து எல்லோரையும் அரவணைச்சு அழைத்துக் கொண்டு செல்லக்கூடியவர் நம்முடைய மூக்கே அவர்கள். நம்முடைய தலைவர் கலைஞர் பெயரால் அமைந்திருக்கக்கூடிய விருதை பெற்றிருக்கக்கூடியவர் நம்முடைய அருமை சகோதரர் கும்மிடி பிண்டு வேணு அவர்கள். வேணு வந்து உரிமையா என்னிடத்துல மட்டும் இல்ல, தலைவரிடத்துல கூட உரிமையா கேட்கக்கூடிய அந்த ஆற்றலை பெற்றவர். ஆனா கடைசியில தலைவர் என்ன சொல்றாரோ சரின்னு சொல்லிட்டு போயிடுவார். அதே மாதிரி இப்போ ஸ்டாலின் என்ன சொல்றானோ அது அப்படியே சரின்னு சொல்லிட்டு போறவர் தான் நம்முடைய வேணு அவர்கள். மிசாவில் என்னோடு ஒரு வருஷம் சிறையில் இருந்தவர், ஒரு வருஷம் என்னோடு இருந்தவர், கருப்பு கொடி போராட்டத்தில் ஈடுபட்டு தலைவர் கலைஞரோடும் சிறையில் இருந்திருக்கிறார், சென்னை சிறைச்சாலையில் இருந்திருக்கிறார். கும்மிடி பிண்டு ஒன்றியம் எப்போ உருவாச்சோ அப்பவே அந்த ஒன்றியத்துக்கு செயலாளராக பொறுப்பேற்றவர் நம்முடைய கும்மிடி பிண்டு வேணு அவர்கள். அதற்கு பிறகு திருவள்ளூர் மாவட்டத்துக்கு மாவட்ட செயலாளராக, திருவள்ளூர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக மாற்றிய பெருமை நம்முடைய வேணு அவர்களுக்கு உண்டு. அப்படிப்பட்டவருக்கு இன்றைக்கு விருது வழங்கப்பட்டிருக்கிறது. பாவேந்தர் பெயரில் விருது பெற்றிருக்கக்கூடிய வழக்கறிஞர் வாசுகி ரமணன் அவர்கள், அவர் கழகத்திற்காக மட்டுமல்ல மக்கள் மன்றத்திலும் ஒரு நல்ல பெயர் எடுத்திருக்கக்கூடியவர், நீதிமன்றத்திலும் சிறப்பாக வாதாடக்கூடியவர். 1991 ஏற்பட்ட கலவரத்தில் இவருடைய கார் எரிக்கப்பட்டுச்சு 1991. அப்போவும் அஞ்சாம எதை பற்றியும் கவலைப்படாமல் கழகத்திற்கு தொடர்ந்து பணியாற்றி வந்து கொண்டிருக்கக்கூடியவர். தலைவர் கலைஞர் அவர்கள் 2001 கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டப்போ
மத்திய சிறையின் வாசல்ல உட்கார்ந்து அங்க போராட்டத்தை நடத்தி அங்கே தாக்குதலுக்கு ஆளானவர் தான் நம்முடைய வாசகர் முருகேசன் அவர்கள். எலும்பு முறிவே ஏற்பட்டுச்சு, 2 மாசம் மருத்துவமனையில் இருந்தவர். அதேபோல் பேராசிரியருடைய விருதை பெற்றிருக்கக்கூடிய முபாரக் அவர்கள், முதல்ல இளைஞரணி எப்போ தொடங்கப்பட்டுச்சோ, அப்படி தொடங்கப்பட்ட இளைஞரணிக்கு நான் எப்போ பொறுப்பேற்றனோ, அப்பவே நீலகிரி மாவட்டத்தினுடைய அமைப்பாளராக இருந்து தன்னுடைய பணியை ஆற்ற தொடங்கியவர் நம்முடைய முபாரக் அவர்கள். கணக்கு போட்டு சொல்லணும்னா ஒரு 300க்கு மேற்பட்ட இடங்களில் அந்த நீலகிரி மாவட்டத்தில் என்னை அடைச்சிக்கிட்டு போய் 4 நாள் 5 நாள் அங்கே முகாமிட்டு எல்லா பகுதியிலும் எல்லா கிராமத்திலையும் நம்முடைய இருவண்ண கொடியை ஏற்றி வைக்கக்கூடிய அரிய வாய்ப்பு எனக்கு பெற்று தந்தவர் முபாரக் அவர்கள். கொள்கைகளை கடைபிடிக்கிறதுல ஒரு மலையை போல உறுதியானவர். ஆக மற்றவர்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக இருப்பதில் ஒரு சிகரத்தை போல் உயரமானவர் நம்முடைய முபாரக் அவர்கள். இத்தகைய பெருமைக்குரியவர்கள், பெருமைக்குரிய விருதுகளை பெற்றிருக்கிறீங்க. பெரியார், அண்ணா, கலைஞர், பாவேந்தர், பேராசிரியர் ஆகியோர் தனி மனிதர்கள் அல்ல, அவர்களெல்லாம் இந்த ஐந்து மாபெரும் தத்துவத்தினுடைய அடையாளங்கள் தான் அவர்கள். பெரியார் என்றால் சமூக நீதி, அண்ணா என்றால் மாநில உரிமை, கலைஞர் என்றால் ஒடுக்கப்பட்டோருடைய உரிமை, பாவேந்தர் என்றால் மொழிப்பற்று, பேராசிரியர் என்றால் இனமானம். இதுதான் இந்த இயக்கத்தினுடைய கொள்கை. அந்த வழியில் தான் இன்றைக்கு நாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் தன்னுடைய உழைப்பால், தகுதியால், திறமையால், தியாகத்தால் அந்த விருதுகளை பெற்றிருக்கிறாங்க. இந்த விருதுகளை வழங்கிய நேரத்தில் உங்களுக்கு மட்டும் பெருமை இல்லை, திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கும் அது பெருமை என்ற அந்த உணர்வோடு இந்த விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. இது போன்ற விழாக்களை நடத்துவதற்கு என்ன காரணம், நாம் யார், நம்முடைய கொள்கை என்ன, எத்தகைய இயக்கத்தை சார்ந்திருக்கிறோம் என்பதை நாட்டு மக்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த விழா பயன்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்கு நம்முடைய அன்புக்குரிய, நம்முடைய மரியாதைக்குரிய, நான் எப்பொழுதும் அண்ணன்னு தான் அழைப்பேன் முரசொலி செல்வம் அவர்களை. அவரும் என்னை தம்பி தம்பின்னு தான் அழைப்பார். ஆக அவர் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய சில நினைவலைகள், ஆக ஒரு 100 கட்டுரையாக வெளிவந்து அவற்றை ஒட்டுமொத்தமாக தொகுத்து ஒரு புத்தகமாக அதை தயாரித்து இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறோம். நம்முடைய முரசொலி அண்ணன் செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சொன்னாங்க, எங்களெல்லாம் உருவாக்கினாங்க, எங்களெல்லாம் அவங்க தான் உருவாக்கினாங்க, எத்தனை பேர் உருவாக்கிறாங்க, என்னையும் உருவாக்குவதற்கு காரணத்து கர்த்தாக்களில் ஒருவராக இருந்தவர். எதுவாக இருந்தாலும், நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும், குடும்பத்தில் மட்டும் இல்லை, கட்சியில் தான் அதிகமான அளவுக்கு அவரை கெடுத்துக்கொண்டு எனக்கு அட்வைஸ்லாம் பண்ணியிருக்கிறார், இப்பவும் பண்ணிகிட்டு இருக்கிறார். அவர் மறந்தாலும் நானே ஃபோன் போட்டு இன்றைக்கி பேசுகிறேன், பார்த்தியா எப்படி இருந்துச்சு கேட்பேன். அவரும் ஒவ்வொரு முறையும் என்னுடைய பேச்சை தொலைக்காட்சியில் பார்த்துட்டு, பத்திரிகையில் படிச்சுட்டு எனக்கு கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணுவார். ஆக எனக்கு நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் நம்முடைய தலைவர் இல்லை என்கிற குறையை இன்றைக்கு எனக்கு போக்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய மதிப்பிற்குரிய முரசொலி செல்வம் அவர்கள் தான். 100 நாட்களாக முரசொலியிலே வெளியான அந்த உணர்வுகளையெல்லாம் நினைவலைகள் என்ற அந்த தலைப்பில் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறோம். இது தொடர் கட்டுரையாக வெளிவந்தாலும் படித்தவர்களுக்கு தெரியும், அது ஒரு நாவலை போல சுவையாகவும் விறுவிறுப்பாகவும் அமைஞ்சிச்சு. அதுதான் அந்த முரசொலி மாறனுடைய தனித்தன்மை. முரசொலியினுடைய தொடக்க காலத்தில் நாங்கள்லாம் சிறு வயதாக இருந்தபோது அவர் தான் இன்சார்ஜ் எடுத்து முரசொலியில் பணி இருப்பார். பாக்ஸ் எழுதுவார், எழுதுனது மட்டும் இல்லை அது அப்ரூவ் திருத்துவார். நானும் சம்பளத்துக்கு வேலை பார்த்தவன் தான் முரசொலியில், நான் மட்டும் இல்லை என்னுடைய சகோதரர்கள்லாம் முரசொலி அலுவலகத்தில் அவர் வழிகாட்டக்கூடிய வகையில் இருந்து பணியாற்றி இருக்கிறோம். முரசொலி என்பது தாளாக மட்டும் இல்லை, வாளாகவும் இன்றைக்கு நம் கையில் இருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம், அதுக்கு ஒரு சாட்சி, அவரால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய புத்தகம் அதற்கு சாட்சியாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. கழகத்தவருக்கு இது பொக்கிஷம், மூத்தவர்களுக்கு இது ஒரு பழைய நாட்குறிப்பு, இளைஞர்களுக்கு இது எதிர்கால வழிகாட்டி,
பத்திரிகை துறை நண்பர்களுக்கு இது ஒரு பாட புத்தகம். புலனாய்வு பத்திரிகையாளர்களுக்கு இது ரகசியங்களின் தொகுப்பு. மொத்தமா சொல்லணும்னா கலைஞர் அவர்களுடைய இன்னொரு நெஞ்சுக்கு நீதி இது என்பதை நான் பெருமையோடு சொல்ல விரும்புகிறேன். அப்படிதான் என்னுடைய வாழ்த்துறையிலையும் எழுதியிருக்கிறேன். அதை தான் எடுத்து சொன்னேன். இப்போ ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் 1992 நம்முடைய முரசொலி செல்வம் அவர்கள் சட்டமன்றத்துக்கு வரணும், சட்டமன்றத்தில் வந்து உட்கார்றதுக்கு பதவிக்கு இல்லை, கூண்டில் ஏறி நிற்கணும்னு சொல்லி அந்த உத்தரவை போட்டு சட்டமன்ற வரலாற்று இல்லாத அளவுக்கு அங்கே ஒரு கூண்டு அமைச்சு அதில் போய் நின்று தன்னுடைய ஜனநாயகத்தை காத்தவர், கலைஞர் வழியில் காத்தவர் முரசொலி செல்வம் என்பது அப்போ கலைஞர் சொன்னார், முரசொலியில் எழுதினார். கூண்டு கண்டேன், கூதுகுலம் கொண்டேன் என்று முரசொலியிலே கலைஞர் எழுதினார். அதே கலைஞர் பாணியில் நான் சொல்லணும்னா இந்த புத்தகம் கண்டேன், கூதுகுலம் கொண்டேன் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். அத்தகைய மகிழ்ச்சியை நீங்களும் பெற வேண்டும் என்று சொன்னால் என்னதான் பத்திரிகையில் அப்பப்போ நீங்கள் படிச்சிருந்தாலும், தொடர்கட்டுரையாக வந்தப்போ படிச்சிருந்தாலும் இந்த புத்தக வடிவமாக வந்திருக்கிறது, அதை முழுமையாக நீங்கள் வாங்கி படிக்கணும். அதில் குறிப்பாக இளைஞர்கள் அதை தெரிந்து கொள்ளணும். இதன் மூலமாக கழகத்திற்கு இளைஞர்களை ஈர்த்துவிட வேண்டும். நம்முடைய கடந்த கால வரலாறுகளை அதை முழுமையாக நாம் தெரிந்து கொள்ள வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த இயக்கத்துக்கு எத்தனை சோதனை வந்திருக்கு என்பதை பற்றியெல்லாம் தெளிவாக அவர் எழுதியிருக்கிறார். நமக்கு முன்னால் தியாகம் செஞ்ச தீரர்கள் முகங்களையெல்லாம் நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதனால் தான் புத்தகங்களை பரிசாக கொடுங்கள் என்று நான் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி, யாரும் சால்வ போடாதீங்க, அதுக்கு பதிலாக புத்தகத்தை தாருங்கள் என்று நான் அறிவிப்பு வெளியிட்டு அது இன்றைக்கு ஒரு இயக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதனால் மீண்டும் சொல்லுகிறேன், கழகத்தின் சார்பில், ஒட்டுமொத்த கழக உடன்பிறப்புகளின் சார்பில் முரசொலி செல்வம் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை, பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தந்தை பெரியார் அவருடைய பிறந்த நாளாக செப்டம்பர் 17 சமூக நிதி நாளாக நாம் அறிவிச்சிருக்கிறோம். அதுவும் சட்டமன்றத்தில் அறிவித்தது எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய உணர்வை எனக்கு ஏற்படுத்தியிருக்கு. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இது அறிவித்தப்போ பேரவை அதிர கிடைச்ச வரவேற்பு என்பது நூற்றாண்டு எழுச்சிய உணர்த்திச்சு. ஆக உங்களுக்காக உழைக்க காத்திருக்கிறோம், எங்களுக்கு வாக்களிங்கள் என்று சொல்லி நாட்டு மக்களிடத்தில் வாக்கு கேட்டோம். ஆட்சியில் இருக்கிறோம், 4 நம்ம அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். என்னென்ன வாக்குறுதிகளை சொன்னமோ அவையெல்லாம் படிப்படியாக இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அவற்றில் சிலவற்றை மட்டும் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி செய்யப்பட்டிருக்கு, பால் விலை குறைக்கப்பட்டிருக்கு, பெட்ரோல் விலை குறைக்கப்பட்டிருக்கு, கொரோனா நிவாரண நிதியாக 4,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தந்திருக்கிறோம், நியாய விலை கடைகளில் 14 மளிகை பொருட்களை வழங்கியிருக்கிறோம், உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற அந்த துறையின் சார்பில் லட்சக்கணக்கான கோரிக்கை மனுக்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. தந்தை பெரியாருடைய பிறந்த நாளை சமூக நீதி நாளாக அறிவித்து உறுதிமொழி எடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. அயோத்திதாச பண்டிதருக்கு மணிமண்டபம் கட்டப்பட இருக்கு. வ.உ. சிதம்பரனார், பாரதியார் ஆகியோரை பெருமைப்படுத்தியிருக்கிறோம். வேளாண்மை துறைக்கு தனி பட்ஜெட், 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெறணும்னு சொல்லி மத்திய அரசுக்கு கண்டித்து, அதனுடைய போக்கை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றி சட்டமன்றத்தில் வரலாறு படிச்சிருக்கிறோம். குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற சொல்லி தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். நீட் தேர்விலிருந்து விலக்கு கேட்டு 12 மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ படிப்பை சேர்க்க அமையும் மசோதாவை நிறைவேற்றியிருக்கிறோம். சென்னையில் தலைவர் கலைஞருக்கு நினைவகம் அமைக்கப்படவிருக்கு. மதுரையில் தலைவர் கலைஞருடைய பெயரால் நூல் நிலையம் உருவாக்கப்பட இருக்கு. போட்டித் தேர்வு எழுத தமிழை கட்டாயமாக்கி கொண்டிருக்கிறோம். ஒருகால பூசை நடக்கும் கோவில் பூசாரிகளுக்கு மாதம் 1,000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆதிதிராவிட பழங்குடியின் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. இலங்கை தமிழர் மேம்பாட்டு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. அரசு பணிகளில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு 40 மாற்றியிருக்கிறோம். இவை அனைத்தும் 100 செய்யப்பட்டவை. 100 செஞ்சதை சிலவற்றை மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். இவை அனைத்துக்கும் மேலாக
இன்னும் பெருமையாக சொல்லணும்னா இந்த 4 மாத காலத்தில் நாட்டுக்கு நல்லவர்கள் தான் என்ற அந்த பெயரையும் வாங்கியிருக்கோம். இந்த 4 மாத காலத்தில் வல்லவர்கள் என்ற அந்த பெயரை வாங்கியிருக்கிறோம். கொடுத்த பார்க்க காப்பாற்றுவார்கள் என்ற அந்த பெயரையும் வாங்கியிருக்கிறோம். திமுக ஆட்சி சொன்னதை செய்யும் என்ற அந்த நம்பிக்கை மக்களிடத்தில் ஏற்படுத்தியிருக்கிறோம். 4 மாசத்தில் இவ்வளவு திட்டங்களை செஞ்சிருக்கிறோம்னா அடுத்து ஒவ்வொரு மாதமும் என்னென்ன திட்டங்கள் வரப்போகுது என்று எண்ணிப்பாரோம். ஒவ்வொரு துறையிலும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு துறையிலும் விடியல் பிறக்க போகுது. கொரோனா பேரிடரிலிருந்து மக்களை காப்பாற்றி கொண்டிருப்பதே ஒரு பெரிய சிறப்பு, அது பெரிய சாதனை. இப்படியாக மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் தொடர்ந்து படிப்படியாக நிறைவேற்றி வந்து கொண்டிருக்கிறோம். 1 மாசம் கிட்டத்தட்ட ஒரு 24 நாள் 23 நாள் சட்டமன்றம் நடந்துச்சு. அதில் நம்முடைய மாண்பு அமைச்சர்கள் எல்லாம் தங்களுடைய மானிய கோரிக்கை என்பது என்னென்ன உறுதிமொழிகளை அறிவிப்புகளை வழங்கியிருக்கிறாங்களோ, ஏராளமான உறுதிமொழிகள் வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கு. ஏதோ உறுதிமொழி வாங்கிட்டு அதோடு நம்ம பணியை முடிஞ்சிட்டு இல்லாமல் அந்த பணி எப்படி நடக்குதுன்னு மாதத்துக்கு 2 முறை ஒவ்வொரு துறையும் நான் ஆய்வு செஞ்சு அதை மக்களிடத்தில் போய் சேர்க்கிற கடமை தான் என்னுடைய கடமையாக இருக்க போகுது. இதெல்லாம் இங்கே எடுத்து சொல்வதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், இன்னும் நமக்கு பணிகள் நிரம்ப இருக்கு. விரைவில் 9 மாவட்டங்களில் ஊராட்சி தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல் சந்திக்க இருக்கிறோம். இன்னொரு விரைவில் வரப்போகுது. அதற்கு பிறகு நகர்ப்புற பகுதியினுடைய உள்ளாட்சி தேர்தலையும் சந்திக்க போகிறோம். எதற்காக சொல்லணும்னா, இந்த நடக்க இருக்கக்கூடிய இந்த தேர்தலில் நாம் சிறப்பான வெற்றியை பெறணும். எதிர்கட்சியாக இருந்தப்போவே 60% 70% ஜெயிச்சோம். எதிர்கட்சியாக இருந்தப்போ, ஆளுங்கட்சியாக இருந்தப்போ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, 100க்கு 100 நாம் வெற்றி பெற்றாகணும். ஏன்னா கோட்டையிலிருந்து நாங்கள் கையெழுத்து போட்டால் மட்டும் நிறைவேறிடாது, அதை போய் மக்களுக்கு போய் சேரணும்னா ஊராட்சி பிரதிநிதிகள், நகராட்சி பிரதிநிதிகள், உள்ளாட்சி துறையில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் இருந்தால்தான் அவைகள் சுலபமாக போய் மக்களிடத்தில் சேர்ந்து விட முடியும். ஆக வாக்களித்த மக்களுக்கு, அதேபோல் வாக்களிக்காத மக்களும் இப்படிப்பட்ட ஆட்சிக்கு, நான் இந்த அரசுக்கு நான் ஆதரவு இல்லாமல் போயிட்டோமே என்று வருத்தப்படக்கூடிய அளவிற்கு நம்முடைய பணி அமைந்திட வேண்டும். இனி தமிழ்நாட்டில் நிரந்தரமாக நம்முடைய ஆட்சி தான் நடந்திட வேண்டும். நிரந்தரமாக ஆட்சியில் இருக்கு என்பதற்காக தேவையான அடித்தளத்தை கழக தொண்டர்கள் தான் உருவாக்கணும். பெரியாருடைய பிள்ளைகள் நாம், அண்ணாவினுடைய தம்பிகள் நாம், முத்தமிழிங்க தலைவர் கலைஞருடைய உடன்பிறப்புகள் நாம். எனவே கட்சிகளும் ஆட்சிகளும் நிரூபித்து வண்ணமிகு தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கு இந்த 3rd விழாவில் சபதம் ஏற்போம், உறுதியேற்போம். மீண்டும் நம்முடைய முன்னோடிகளை வாழ்த்தி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.